ஓ மகா கணபதிய நமக. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவின் மூலமாக ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த 2021 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்பாக, இந்த 2020 பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மூன்று பயிற்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா வருடகிரகங்களுக்கான பயிற்சிகள். அப்போ ஒவ்வொரு ராசி ராகுக்கேது பயிற்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் வேறுபட்டிருக்கும் அப்படின்றது விதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2021 புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுக்கேது பயிற்சியும் தற்பொழுது நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக சனி பயிற்சியும் 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. குரு பயிற்சியும் நவம்பர் மாதம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அப்போ மூன்று பயிற்சிகளும் நடந்து முடிஞ்ச விதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ராகுக்கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி பார்க்காத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை, ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முழுமையான கோர்வை இருக்குங்க. எல்லாத்துக்கும் இணைச்சி சரியான பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எனக்கா பயிற்சிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட பலன்களானது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வருட பலன்களை நீங்கள் தெளிவாக பார்த்து முடிச்சுக்க முடியும். அப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுக்கேது பயிற்சிலாம் கேட்காதவங்களுக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக இந்த இது இருக்குன்றதை அமைப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்த அந்த ராகுக்கேது பயிற்சி ஒருத்தருக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதே குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அபரிவிதமான பலன்களை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். சனி பயிற்சியில் ஒருத்தருக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்போம், ஆனால் குரு பயிற்சி வச்சு அவருக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வீடியோ 2021 ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் அப்படின்றது இதுங்க. நம்ம இந்த வீடியோ மூலமாக ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்க. உங்கள் ராசிநாதன் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரத்தை வாங்கி உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். அப்போ ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய யோகங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நலமாக இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லாவித வேலைகளும் செய்து அதிகப்படியான லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகின்ற அமைப்பு. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த வருடமானது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படின்றது விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்தில் உட்காந்து நேர் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகும் அப்படின்றது விதிங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் உட்காந்துருந்தாலும் இந்த கண்டக சென்னியின் 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்துட்டால் கண்டக சென்னி அப்படின்றது விதிங்க. அப்போ கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், நோய்கள், கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற அமைப்பு. இந்த சனி பகவானும் இந்த குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால இந்த கண்டகச்சனி தோஷமானது இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றது ஆணித்தரமான அடித்து சொல்ல முடியும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு, இந்த 2021 பிறகு பார்த்தீங்கன்னா வேணா இந்த கண்டகச்சனியானது உங்களுக்கு எந்த விதத்திலேயே பாதிப்பை தருமோன்னு வேணால் சொல்ல முடியுமோ தவிர, இந்த 2021 உங்களுக்கு நடக்க இருக்கிற இந்த கண்டகச்சனி ஒருபோதும் எந்த விதத்திலையும் தீங்கு செய்யக்கூடிய அமைப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தைபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானோட சேர்ந்து உட்காந்துருக்கார். இந்த குரு பகவானோட சேர்ந்து உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவான் அதிகப்படியான கஷ்ட நஷ்டங்களை தரமாட்டார். ஆனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு முதல் தரமான அவயோகாதிபதி யாருனாக்கா இந்த சனி பகவான் தாங்க. அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தா உட்காந்துருந்தாலும் இந்த குருவோட இணைஞ்சிருக்கிறதுனால அவரோட அசுபத்தன்மைகளை எல்லாமே நீக்கி சுபத்தன்மையாக ஆக்குறதுக்கு அந்த குரு பகவான் சேர்ந்து உட்காந்துருக்கனால உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபரிவிதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காருங்க. இந்த 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த வருடத்து முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டமானது இருந்துகிட்ருக்கு. இந்த 5ஆம் இடத்துல கேது உட்காந்தா கெஞ்சினாலும் பூரியத்தில் குடியிருக்கக்கூடாது அப்படின்றதான் விதி. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பூரியத்தை விட்டு இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல இடம் மாறிக்கிறது சிறப்பாக இருக்கும். பூரியனா யாருதுங்க, தன் அப்பாவோட அப்பா அம்மா சம்பாரித்த சொத்துதுங்க. அப்போ தாத்தா பாட்டி சம்பாரித்த சொத்து சுகங்களில் இந்த வருடத்தில் நீங்கள் உட்காந்து குடியிருக்கிறதுக்கான அமைப்புகள் கிடையாது. இதுக்காக நான் இந்த ஒரு வருட கால பலனுக்காக இடத்தை விட்டு இடம் மாறணுமா அப்படின்லாம் கிடையாது. இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாறினீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல
இந்த கேது பகவான் உட்கார்ந்துருக்கனால ஐந்தாம் இடம் தான் குழந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ உங்களோட குழந்தைகள் ஏதாவது குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகப்படியான உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளானது இருந்துகிட்ருக்கு இந்த வருடம் முழுக்கவே. அப்போ குழந்தைகளுக்கு அதிகமாக செலவு செய்கிறது, அதான் முக்கியமாக சொல்ல போனால் செலவு. அது நல்ல விதமாக இருக்கலாம் அல்லது தீய விதமாக இருக்காங்க. நல்ல விதமாக செஞ்சிட்டிங்கன்னா தீய விரயங்களானது குறைக்கப்படும் அப்படின்றதுங்க. அதனால் குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த படிப்பு செலவுக்காகவோ அல்லது அவங்களோட தேவைக்காக நீங்கள் செலவு செய்தீங்க அப்படின்னாக்கா அது சுபவிரயமாக மாற்றப்படுன்றது அமைப்புங்க. அப்போ குழந்தை மூலயமா இந்த ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் காத்துட்ருக்கு அப்படின்றது விதிங்க. அப்போ இந்த விதயங்கள் எல்லாமே சுபவிரயமாக மாற்றிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுபவிரயத்தை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார். அப்போ குரு பகவான் உங்கள் இருக்கிற 9 கிரகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா தனித்துவம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் எது, சுபகிரகம் எதுனாக்கா முதல் கிரகமாக அந்த குரு பகவான். அப்போ குரு உங்கள் வீட்டில் பார்த்துட்டாவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சுபவிரயமாக மட்டும்தான் இருக்குங்க. அசுபவிரயமாக ஒருபோதும் ஏற்படாது, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அதனால் சுபவிரயங்கள் வருது, இது செய்யணும்னு சுபவிரயம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கனாக்கா ஏதாவது எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க, வீடை எதாவது மாற்றி அமைக்கிறது அல்லது தொழில் நிறுவனத்தை மாற்றி அமைக்கிறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இந்த அமைப்புகள்லாம் உருவாகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் செய்துக்குங்க. இது சுபவிரயமாக ஏற்படும்ன்றது அமைப்புங்க. இந்த 2021 முழுக்கவே இந்த அமைப்புகளான சுபவிரயம் செய்யறதுக்கான அமைப்புகளானது காத்துட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11 இடத்துல இந்த ராகு பகவான் சந்திக்கிறாருங்க. இந்த ராசிக்கு 11 இடத்துல இந்த ராகு பகவான் சந்திக்கக்கூடிய காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு வாழ்க்கையை நோக்கி எதிர்பார்த்து காத்துட்ருக்க நபர்களுக்கு இந்த 2021 ஜனவரி மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு செல்றதுக்கான யோகங்களானது காத்துட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதனானவன் நீர்கிரகமான சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். உங்களோட அபிலாசைகள் சொல்லக்கூடிய கிரகம் 11 இடம் தான் தன்னோட அபிலாசைகள், நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ அந்த 11 இடத்துல ராகு பகவான் உட்காந்தா அந்த ராகு பகவான் தான் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாடு, அயல்நாட்டு மொழியை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் வெளிநாடு சென்று அதிகப்படியான பொருள்களை தொழில் மூலியமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகளானது இந்த ஆண்டில் இருந்துகிட்ருக்கு. வெளிநாட்டு யோகமானது உங்களுக்கு சிறப்பாக காத்துட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் உங்கள் சுயஜாதகத்தை இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகங்கள் தசாபுத்திகள் கொடுப்பன இருக்கா, எல்லாருமே வெளிநாடு போகிறாங்க, வெளிநாடு போயிட்டு அதிகப்படியான லாபங்கள் பெற்று வராங்களா அல்லது பலன் இல்லாமல் திரும்பி வரதையும் நம்ம கண்குளர பார்க்க முடியுது. அதனால் உங்களோட சுயஜாதகத்தில் எடுத்து உங்களோட தசாபுத்திகள், உங்களோட தசைகளும் புத்திகளும் சிறப்பாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஆண்டில் கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளானது இருக்குங்க. தெளிவாக சொல்கிறேன், இந்த கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூரில் போய் வசிக்கக்கூடிய அமைப்புகளும் இருந்துகிட்ருக்கு. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 5 வருட காலத்துக்கு இந்த யோகமானது உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2025 வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்புகள் உருவாகுதுங்க. அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி இந்த 2021 நீங்கள் பயிற்சியாகி போகிறது சிறப்பாக இருக்குங்க. இந்த நேரத்தில் போயிடுறது சிறப்பாக இருக்கும். இதை விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்துக்கு சென்றுவார். அப்போ 7 இடத்துல சனி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் 2021 பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம், நஷ்டம், தொழிலில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் காத்துட்ருக்கோம். அதனால் இந்த ஆண்டுலேயே வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது அல்லது இடத்த மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த 2021 நீங்கள் இடத்த மாற்றிக்கிறது, இதை மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்குன்றது என்னோட கணிப்புங்க. அப்போ நான் தொழில் செய்துட்டு இருக்கேனே சார், நான் இந்த உள்நாட்டில் தானே இருந்துட்டு இருப்பேன், அப்போ நானும் என்ன சார் செய்கிறது அப்படின்னாக்கா, அதனால் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் இங்கே உள்நாட்டில் தொழில் செய்யணுன்றது உங்கள் ஜாதக ரீதியாக எழுதப்பட்ட விதி. இதுக்காக இந்த தொழில் செய்யும் போது நீங்கள் இடத்த மாட்டிட்டா போக முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா 2021 பிறகு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிங்க, 4 பேரை வச்சு ஒரு வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரிங்க, 2021 பிறகு இந்த நேரத்திலே கூட உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா இல்லை தசாபத்திகள் சிறப்பான அமைப்பில் தான் போயிட்டுருக்கா, இதுக்கான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படின்ற விதி. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்லைன்னு கிடையாது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5 இடத்தைபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்கு 10 இடத்துல ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்குதுங்க. அப்போ 10 இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்காந்தா திக்பலம் அப்படின்றது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ ராசிக்கு 4 பார்வையாக உங்கள் ராசியும் அதே செவ்வாய் பகவான் பார்த்துட்ருக்கார். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வ அருளானது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால குலதெய்வ அருளானது உங்களை தேடி வருங்க. எங்கே தான் நீங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் உங்களோட குலதெய்வமானது உங்களை விட்டு பிரிந்தே போகாதுன்றதை அமைப்பேன். குலதெய்வத்துக்காக வெகு நாள் குலதெய்வத்தோட அருள் கிடைக்காம காத்துட்ருக்கக்கூடிய நபர்களாம் ஏகப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ அருளானது இருக்கிறதுனால நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த 2021 எந்த விதின தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மனநிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, இதை மாதிரியான அமைப்புகள் இந்த 2021 கிடையாது. ஆனால் 2022 கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி இருக்குன்றது
வரும், அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் 2021 நீங்கள் எந்த விதத்திலையும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அமைப்புகள் கிடையாது. உங்களோட வேலைகளை கரெக்டாக நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே வேளையில் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்காருங்க. உங்கள் லக்னத்துக்கு இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா அவயோகாதிபதி. ஏன்னா சர லக்னத்துக்கு சர ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11 இடத்தை பாதகாதிபதிங்க. அந்த பாதகாதிபதி இந்த புத்திர அந்த 5 இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாருனாக்கா பங்காளி சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகுங்க. தெளிவாக சொல்கிறேன், 5 இடத்துல கேதுவும் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார். 5 இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்துகிட்ருக்கார். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் பாதகாதிபதி உட்காந்துருக்கனால பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஒரு சில வில்லங்கங்கள் உருவாகும். இந்த வில்லங்களானது உருவானாலும் திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுமூகமான முடிவுகளுக்கு வருங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களை பார்த்துட்ருக்காரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரு உங்களுக்கு ரிலீஃப் ஆகி கொடுக்கறதுக்கு அவர் காத்துட்ருக்கார். அதனால் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அது உங்களுக்கு சாதகமான பலன்களாக கொடுக்கும். அதில் எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கிடையாது. ஆனால் இந்த புத்தாண்டானது இந்த ஆங்கில 2021 ஆங்கில புத்தாண்டானது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு காலகட்டம். நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்புகளானது உருவாகுதுங்க. அதனால் எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் கிடையாது. சிறப்பாக இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.